ஆதியே துணை ஞான அகவல் காப்பு. வந்த வேதம் வரைந்த பயத்தினால் சிந்தை வீணர் கை சிக்கி மேலிந்தனாள். அந்தழுத்தை அழித்தேயழுதிய எந்த நாளும் என்றன் குரு நம்பியே முந்த நாளினில் மூண்டகவலும் பிந்த நாள் கைபிடித்த தகவலும் இந்த நாளில் இசை க கெந்த நாளும் எந்த குரு நந்திய அருங்கோடை பாலைவனம் காகநகத்தில் அகப்பட்டு அடிமை பரந்தோடி பரிதவிக்கும் போது மறுவனம் ஜூழ் நதியருகே மரகத மண்டபத்தின் நடு வளம் ஜலவை நிழலாடும் பீடத்தேற்றி நறுமலரின் இளங்காற்று நனைய உடல் புளங்குளிர நரும் பனி நீரிரைப்ப செழும் தென்றல் வீச அரும் ஜூவையும் இளநீரும் நளபாக துணவீந்து அருங்களை பிங்ககற்றி எமக்கமைந்த வாழ்வே வாழ்வனைத்தும் தந்தெனது குல முழுதும் தனையாண்டு வளர்வித்து வரும் தருமதுரையே வள்ளால் ஆழ்வதுனத செய்யாத நிலை தனக்கும் அடிமையன தன்பீனு கோர் அழிவும் உண்டோ ஊழியேனும் கோள் மலிந்த பவக்காட்டை அறவிழுங்கும் அக்னிகே அருட்குருவே என் நண்பே உன் திருபாத தாழ்மலர் விட்டினி அகலேன் அகன்றால் என் உயிர் விடுவேன் அபுசாலிகனும் தவம் கொண்டெழுந்த தேவே நூல். அடிமுடி நடுவும் அந்தமும் நிலவாய் நடுவனை நிலவாய் நாயக நபியாய் படிகினில்லடியார் போதக குருவாய் அடிபடி தீண்டா தாரணனாவும் அடைக்கலம் பட்ட அடிமை கடமக்கு துடைத்திடும் பாவ நாசம்மா முதலாய் அருளடை
அவை படுத்த இருவிழி நோக்கும் இருளர் மொழியும் இமையாநாட்டமும் பகர்மொழி சுவையும் பசியினில்லுகப்பும் இகமதி என்றுளம் வெறுப்போம் குரு பெருமானாய் குவலயம் தன்னில் அரும்பத காமில் அண்ணல் என் ஐயன் பெரும்பத களிமா பொருளது என்னில் இருநில மாந்தர் எவர் குலமெனினும் இருந்ததன் படியே இருந்தனுபவிக்க இருந்தவ பொருளை இதோ பாரன்று நிச்சய பொருளை நேர்பெற காட்டி வச்சிர கல்பு வழியறிவித்து உஜோது முன்னே உபாயமாய் காட்டி உஜோது நடை கொண்டோடுதல் காட்டி பேசாத பெரிதின் பேச்சறிவித்து நீசாமுன்சாம் நிலையறிவித்து ஈமான் கோட்டை கிருப்பறிவித்து தாமாய் நின்ற தலையறிவித்து சிபத்துகளான திரண்டவ பொருளை அபத்தமில்லேழோர் அடுக்கதும் காட்டி எழுதாதலீபின் எழுத்தறிவித்து அழுத்தி என்றன கமுதமதூட்டி மாயாதொலுவின் வகையறிவித்து ஓயாதவத்தின் உண்மதி நுண்மதி காட்டி பாயும் சுவாசம் பகருமீராரும் மாயானான்கும் வயங்கிட காட்டி ஒன்பது வாசல் உள்தாளிடவும் ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி அருசுவையொழிக்கும் அமரிடம் காட்டி பெருவர நோன்பு பொறுமிடம் காட்டி இரக்கமதியங்கும் இருப்பிடம் காட்டி உறக்கமும் உதிப்பும் உளவிடம் காட்டி அசதியின்னிடமும் அதற்கு மாறிடமும் துசுவன் சாடி துடரிடம் காட்டி மவுத்தாம் தகுத்தின் வகையறிவித்து மகத்து களிருப்பின் வரிசையும் காட்டி உம்முள் விளங்கும் உயர்நிலை
காட்டி தம்மில் தானே தானுணர்வித்தார். முன்னாள் யானிம் முதலறியாமல் பன்னாளந்தோ பாரினில்லடிமை என்னாள் கேட்டும் என்றுளமேங்கி அன்னாள் உள்ளம் அழுதுமென் சிந்தை வனமலை கபிகள் மற்றுள நகரும் கரமுறி தாசை கணக்கிலாதோடி வாடினஞ்சுடைந்து வகையொன்றும் இலதாய் ஓடும் கண்ணீரால் உடலமும் நனைய இனியம் செய்வோம் என்றுளமேங்கி அணியாய மரணமே ஆகுமென்றுருகி கருகிய இதயம் கலங்கிய காலம் பிரியமாயுள்ளம் பெரும் பலம் கருதி ஈராறு குருமாரிடமுறிதானேன் மாறாதிருக்க வான்பொருள் அறியேன் ஓயா சிந்தை ஒழிந்ததும் அறியேன் மாயா முன்னே மவுத்திடம் அறியேன் சொன்னதிக்கீரை தொழுகையின் பின்னே வண்ணமாக் கொண்டு வாவென அறைந்தார். இந்த வட்சரம் இது பெரிதென்றும் அந்த விருதை அதையேவோதென்றும் பொறுமை மொழியாய் பெரிதைந்தோர்போல் அருமையாய் மறுமையில் அகலார் போலும் கண்டெடுத்தருவம் கடன் தீர்ப்பதற்கு விண்டுரை செய்த வீண்கரை போல வினவாம் கேள்வி பின்வருமென்றோ கனவில் நாளை கழித்திடற்கென்றோ தனமே குருவாய் சார்ந்தவர் எவரும் கனவே பொருளாய் கணிக்கவும் சொன்னார் மெய்பொருடனை விளக்கிய குரு போல் கைப்பொருள் தன்னை கழட்டினர் மெல்ல ஓதுவாதென்றார் ஓதினேன் அறியேன் இது ஈதென்றார் ஏதும் அறியேன் காய்காய் என்றார் காய்ந்தேன் அறியேன் பாய் பாய் என்றார் பாய்ந்தேன் அறியேன் யானும் அறியேன் அவரும் அறியார் யான் என்னை அறிந்த பின் அவர் செயல் உரைப்பே.
அறியார் ஓதினேன் என்றார் உஜூதினை அறியார் பாதியேற் பாதி பங்கதும் காணார் முசாகிதாவென்றார் முழுக்கழு கரியார் உசாவிய ஜீவ நுண்ணிலை அறியார் காதிரி என்றார் கல்வினை அறியார் சாதிரி என்றார் சரகடி காணார் ஜிஸ்தியாவென்றார் சிறந்த இல்ம் அறியார் பந்தியாவென்றார் பயங்கொழி உளத்தார் முச்சுடரென்றார் அச்சையலறியார் இச்சட போக்கு வரத்திருப்பறியார் தட்டி கொட்டி தாசிகள் போல கட்டி சுருட்டி விட்டார் தன்னோர் இப்படி பெய்குரு விடரெலாம் ஓட்டி செப்படி வித்தை தீமொழி தள்ளி மோச குருமார் முறிதெல்லாம் ஓட்டி வேஷ குருமார் வீண்மொழி தள்ளி இத்தகை அனந்தம் இடரெலாம் ஒழிய வித்தக பெருமான் விளக்கி என்றனக்கு பாசாங்கு முறிதில் பருநெருப்பிட்டு ராஜாங்க யோகம் யானறிந்திடவே தத்துவ நிலையை தன்னிலறிவித்து சுத்த சைதன்ய சுகநிலை காட்டி ரகப்பகலில்லா திடமதியிலிருத்தி தாப்பாயிருத்தி தனித்திருக்க வைத்து பாப்பானை என்னுள் பார்த்திருவென்று ஆப்பாய் அறைந்தார் அசையா நிலையில் நிலை தன்னிலையில் நின்று காலூன்றி குலைதனில் வைத்த குறிப்பெல்லாம் கடந்து நெஞ்சமும் நழுவி நிறைந்த பூரணத்தில் குஞ்சித பாத குணம் பெரு வடிவம் அண்டரும் அறியா அரும்பத வடிவை கண்டதை கண்டேன் களை பெலாம் மாற பண்டை நாள முதை உண்டுளம் குளிர்ந்து கண்டிடும் காட்சி விண்டுரை காமோ ஏதும் நிலதாய் யாதும் உள்ளதாய் சேதியும் இல்லதாய் சேதமும் இல்லதாய் அணுவு கணுவாய்
அண்ட பிரம்மாண்டமாய் நினைவோட் பதியும் நாதமின் உடலை பிணை நிகரில்லா பெறுவாம் கடையை எனையுணர் என்று என்னை அறிவித்தார். இது முறிது இயம்பியதெமக்கு வாதிய காமில் உழூழியுள்ளார். பாதமென் சிரமேற்பற்றிய மார்க நாதரின் அகவல் நாட்டினேன் அறிந்து என் நிலை தன்னை எவரறிந்திரினும் தன்னில் தானே தலைவனை அறிந்து மன்னோழி ஊழி காலமும் வாழ்வார். கண்மணி நாயகம் காட்சி முறிது உரைப்படி நடந்தோர் இதுலகத்தில் எவர் குலம் எனினும் எத்தலத்திரத்தும் இருவிசும்பினிலும் நித்திய வாழ்வும் நிமலனும் அவனாய் சுத்த செய்தன்ய சிவ கொழுந்தவனாய் முத்தழிற்கரசி முனிவனும் அவனாய் ஜோதியேற்கலந்தே சொற்கடங்கானாய் ஆதியும் அவனில் அனைத்தும் அவனில் குதிகொள்கால குறையதும் தாண்டி விதியலாம் கடந்து விளங்குவரென்றும் ஜோதியீர் கலந்த சுவானுபவத்தால் ஓதினார் மார்க நாதரீதம்மா. மெய் என்றவர்களும் வாய் புலம்புவதலால் அறியார். மெய்யனும் பொறுப்பீதன மனம் தெளிந்தவர் உலகில் மெய்யை மெய்யன மேவிடார் மெய்யராகுவரேல். பொய்யை மெய்யனும் புலையர் ஏன் புண்ணியராக ஞான அகவல் முற்றிற்று.